பிரதமராக இருப்பதற்கு மோடி எந்த வகையிலும் தகுதியானவர் இல்லை என்பதை அவரே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தையை போட்டால் தான் வெளியில் கலவரம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கூட அவர்கள் பாராளுமன்றத்தில் அந்த கருத்தை வந்துடும். நான் கர்வத்தோடு சொல்கிறேன், நான் இந்து அப்படின்னு சொல்லையில் எங்கள் கட்சிக்காரன் பூரா கர்வம் வந்துடும். உடனே அவர் தலைமறைவா, ஆனால் ஆசிரமத்திலிருந்து பேட்டி கொடுக்குறாரு. முதல் தகவல் அறிக்கையில் அந்த போலே பாப்பா பேரே இல்லை. இதுதான் உத்தரப்பிரதேசம். இவங்க யாரும் எதிர்பார்க்கல. ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காருவார், அவையில் நம்ம உட்கார்ந்தா நம்ம என்னெல்லாம் நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கல. மோடி மட்டும் இந்து அல்ல, பாரஸஸ் மட்டும் பாஜக இந்துக்களுடைய பாதுகாவலர் இல்லை, ஆர்எஸ்எஸ் மட்டும் இந்துக்களுடைய பாதுகாவலர் இல்லை, நானும் இந்து தான். இந்த மாதிரி பரமசிவன் எவ்வளோ அமைதியாக இருக்கார். அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட 2 மாத இடைவெளிக்கு பிறகு அதிர்ஷ்டம் சேனலோட உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்திருக்கிற வாய்ப்பு. 234 293, ஒரு பக்கம் 234, இன்னொரு பக்கம் 293. இது குறித்து தான் இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். 234 என்பது இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகளுடைய பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை. 293 என்பது பாஜக உட்பட பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள், பாஜகவிற்கு ஆதரவாக நிற்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 vs 293. அற்புதமாக ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பினை மக்கள் உருவாக்கி தந்திருக்காங்க. அதை எப்படி இரண்டு பேருமே பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதில் தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் இருக்கிறது, பாராளுமன்ற ஜனநாயகம் இருக்கிறது. இதுவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு தனி மனித சிந்தனைக்கு உட்பட்டு நடந்த அரசாங்கம், தான் நினைத்தது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு தலைவன் எண்ணியதையெல்லாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக நடத்திய அந்த அரசாங்கத்தினுடைய சீரழிவுகளை இந்த எண்ணிக்கை என்பது மீட்டெடுக்குமா, ஜனநாயகத்தை மீட்டெடுக்குமா என்கிற கேள்வி தான் நம்ம முன்னால் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது. அதுதான் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 18வது நாடாளுமன்ற அவையில் என்ன நடந்தது, அதற்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது குறித்தான என்னுடைய பார்வை என்பது. பொதுவாக நம்ம அரசியலில் வந்து ஒரு தலைவனை வந்து தலைவன் எடுத்து வைக்கிற செய்திகளுக்கு விமர்சனங்களை வைப்பதுண்டு. ஒரு செய்தியை தப்பாக சொல்லும்போது இப்படிலாம் சொல்லலாமான்னு விமர்சனம் வைக்கலாம். ஆனால் தரம் தாழ்த்தி ஒரு தலைவனை விமர்சித்தார்கள் என்று சொன்னால், மோடி அவர்களும் அமித்ஷா போன்றவர்கள்லாம் நம்ம ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பப்பு என்று சொன்னது, சில்லர் சின்ன பிள்ளை அவருக்கு என்ன தெரியும்னு ரொம்ப சிறுமைப்படுத்தி, ஒரு ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதியோடு அவர் வந்துவிடக்கூடாது, ஒரு போட்டியாளராக அவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிறைய பணம் செலவழித்து, கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து அந்த நிலையை உருவாக்க 10 ஆண்டுகளில் நிறைய முயற்சி பண்ணாங்க. இதை பார்த்தோன்னே ராகுல் காந்தியினுடைய திட்டமிடுதல் என்பது நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணங்கள், கல்லூரி மாணவர்களுடைய உரைகள் என்று பார்க்கிற போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலைகள், பொருளாதாரம் உட்பட கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராக இருந்தாலும், இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அவரை வேறு மாதிரி உருவகப்படுத்தி பிரச்சாரமாக செய்து வச்சுருந்தாங்க. அதிலிருந்து அவர் மீண்டு எழுந்து மிகப்பெரிய நடைப்பயணத்தை நடத்தி தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து நேர்மையான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து இந்த தேர்தலிலே இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்லியிருக்காங்க, அதை நான் தொடர்ந்து வரேன். நான் முக்கியமான செய்தி, அதை பேச வேண்டிய செய்தி. இவங்க யாரும் எதிர்பார்க்கல. ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காருவார், அவையில் நம்ம உட்கார்ந்தா நம்ம என்னெல்லாம் நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கல. வந்து உட்காந்துட்டார் மோடி, அமித்ஷா பக்கத்து நடுவில் ராஜ்நாத் சிங் உட்காந்துட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் ராகுல் காந்தி எடுத்து வைத்த வாதங்கள் முள்ளால் தான் எடுக்கணும். பப்புன்னீங்க, சின்ன பிள்ளை நீங்கள், அறிவே இல்லை நீங்கள், அவருக்கு என்ன தெரியும் நீங்கள், குடும்ப ஆட்சி அதுன்னு நிறைய அவர் மேலே வந்து பழிகளை சுமத்துனீங்க. ஆனால் 1.5 மணி நேரத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்டார். சப்ஜெக்டுகளை எடுத்து சொல்லுவதாக இருக்கட்டும், மோடி உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து பரமாத்மா கூட நேரடியாக மோடியினுடைய ஆத்மா பேசும், அவரெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக பிறந்து வந்த குழந்தை இல்லை, அவர் வந்து ஒரு தெய்வத்தின் குழந்தை, நேராக மேலோகத்திலேருந்து கீழே வந்து தெய்வத்தால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பில்டப் கொடுத்தார். அவர் சொன்னதையே திரும்ப பாராளுமன்றத்தில் சொன்ன உடனே
அது போக வந்து நீங்கள் அந்த பணமித மதிப்பு இழப்பு, நீட்டு தேர்வு, ஜிஎஸ்டி குறித்து எல்லா நிலைகளிலும் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்து வைத்த வாதத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் வழக்கம் போல் மோடி உடனே எந்திரிச்சு இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார். அவர் தெளிவாக சொன்னார், மோடி மட்டும் இந்து அல்ல, ஆர்எஸ்எஸ் மட்டும் பாஜக இந்துக்களுடைய பாதுகாவலர் இல்லை, ஆர்எஸ்எஸ் மட்டும் இந்துக்களுடைய பாதுகாவலர் இல்லை, நானும் இந்து தான். இந்த மாதிரி பரமசிவன் எவ்வளோ அமைதியாக இருக்கார். இது போன்றதொரு அமைதி தான் இந்துக்களுக்கு தேவையே தவிர வன்முறை சிந்தனை கொண்டவர்கள் உங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு தெளிவாக எடுத்து வைத்த உடனே அமித்ஷா உடனே எந்திரிச்சு நாங்கள்லாம் இந்து என்று நாங்கள் கர்வமாக சொல்லிக் கொள்கிறோம்னு வழக்கம் போல உதார் விட ஆரம்பித்தார். உட்காருங்க உட்காருங்க, குஜராத்திலே வர்ற தேர்தலில் நான் உங்களை பார்த்துக்கிறேன், உட்காருங்க உட்கார சொல்லி அவருடைய திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கி அந்த பாராளுமன்றத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்டார்னு சொல்லணும் ராகுல் காந்தி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழி தீர்த்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நோக்கத்தில் எடுத்துக்க வேண்டாம். ஒரு எதிர்கட்சி தலைவராக எதை பேச வேண்டுமோ, எந்த மொழியில் பேசினால் அவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் பேசி, நீ நினைக்கிற மாதிரி நான் சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை, தெளிவாக இந்த அவைக்கு வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்திய முதல் நாள் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருடைய உரை. ஆளுங்கட்சி தரப்பாக பிரதமர் அவர்கள் வந்து நம்ம ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தினுடைய இறுதி பேச்சாக பேசுகிற பொழுது நான் நிறைய எதிர்பார்த்தேன். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்ததற்கு பிறகு ஒரு பெரும்பான்மை இல்லாமல் வந்திருக்கிறீங்க, 240 தான் இருக்குது, இன்னும் 35-32 எம்பிக்கள் உங்களுக்கு குறைவாக இருக்காங்க, நாயுடுவும் நிதிஷ்குமாரும் காலம் மாறினாங்கன்னா ஓடி போக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் இப்படி ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் வந்து பதில் சொல்லுகிற பொழுது நான் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஒரு பிரதமராக இருப்பதற்கு மோடி எந்த வகையிலும் தகுதியானவர் இல்லை என்பதை அவரே நிரூபித்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியை மறுபடியும் சின்ன பிள்ளை, சிறு பிள்ளைத்தனமா, ஒரு விளையாட்டு பொம்மா, ஒரு சைக்கிள் கதை ஒன்று சொல்லி அதெல்லாம் சொன்னதை பார்த்த உடனே நீங்கள் இப்படி ராகுல் காந்தியை நினைக்க நினைக்க நீங்கள் உங்களுடைய தரத்தை எழுந்து கொண்டிருக்கிறீர்கள். எழுந்து நிற்கிற ஒரு தலைவன் அவன் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய திரும்பவும் எதிர்கேள்விகளையாவது போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய பதில் முழுவதும் வன்மம் நிறைந்ததாகவும், இன்னும் ராகுல் காந்தியோ இன்னும் உங்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்துக்கல என்று நினைக்கிற பொழுது பிரதமராக இருப்பதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர் என்பதை நீங்களே நிரூபித்து கொண்டிருப்பதை கடந்து அடுத்தடுத்து வருகிற பாராளுமன்றங்களில் எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்விகளுக்கு ஜனநாயக முறையில் பதில் சொல்ல வேண்டிய சூழலை உருவாக்கினால் அது இந்திய, அதுதான் ராகுல் காந்தியும் சொன்னார், ஓம் பிர்லாக்கிட்டே சொன்னார், நீங்கள் வந்து சமமான வாய்ப்பு கொடுங்க, விவாதங்கள் கொண்டு வாங்க, விவாதங்கள் மிகவும் அவசியம். கடந்த முறை 221 மசாதாக்கள் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அதில் 90% எந்த விவாதத்திற்கும் உட்படுத்தலை, அது பாதி மறுபடியும் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிற சூழ்நிலைகள்லாம் வேண்டாம், நேர்மையாக விவாதிப்போம், நாங்கள் உங்களோடு தோள் கொடுக்க தயார் அப்படின்னு ஒரு எதிர்கட்சியை தலைவர் சொல்லியிருப்பதை ஆரோக்கியமாக பார்க்கிறேன். ஜனநாயகம் மீட்டெடுக்கும் என்கிற நம்பிக்கையை உணர்த்தி இருக்கிறது இந்த 18வது மக்களினுடைய முதல் அமர்வு என்று தான் நான் சொல்லணும். இந்த நிலையில வந்து அவருக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ராகுலுக்கு இருக்கு, இல்லை அவர் பேசி முடித்த உடனே வழக்கம் போல் பாரதிய ஜனதாவுக்கு தெரிந்தது எல்லாம் அந்த வன்முறை பாசிச அரசியல், அந்த அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். உடனே எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு, என்ன பேசினாருங்கிறத புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு தகுதியற்று இருக்கிற ஒரு பிரதமர், புரிந்து கொள்வதற்கு கூட தகுதியற்று இருக்கிற ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க இங்கேருந்து கிளப்பி வர்றது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, இந்த மாதிரி வார்த்தையை போட்டால் தான் வெளியில் கலவரம் வரும்னு இவங்களுக்கு தெரியும், அந்த கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கூட அவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த கருத்தை வந்துடும். நான் கர்வத்தோடு சொல்கிறேன், நான் இந்து அப்படின்னு சொல்லையில் எங்கள் கட்சிக்காரன் பூரா கர்வம் வந்துடும், உடனே அடிதடியில் இறங்குவாங்க. அந்த நிலை தான் நடந்திருக்கிறது. குஜராத்தில் நிச்சயமாக உங்களை வீழ்த்துவோன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் அலுவலகங்கள் குஜராத்தில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு தெரிந்த அரசியல். இந்த 10 ஆண்டுகளில் பட்டும் திருந்தாத ஜென்மங்கள் இவர்கள். திருத்த வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு மட்டுமில்லை, நம்மளை போன்ற பொதுமக்களுக்கும் உண்டு. அவர்கள் சொல்லுகிற கருத்திற்கு எதிர்கருத்து இருந்தால் அது எதிர்கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய சிந்தனைக்கு நாம் வர வேண்டுமே தவிர, மதவாத சாதியவாத அரசியலுக்குள்ளே நம்மை நகர்த்தி கொள்கிற அவருடைய அந்த சூழ்ச்சிக்கு மக்கள் உத்தரப்பிரதேச மக்களே பலியாகலை, தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனாலும் நீங்கள் நிலைமையை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் என்றைக்கும் திருந்த மாட்டானுங்கன்னு தான் தோணுது. இந்த போலே பாபான்னு ஒருத்தன்ல போலீஸ்காரனாக இருந்தானா, அதுக்கு பிறகு ஒரு பெரிய சாமியாராக அந்தாலும் காலடி மண்ணை எடுத்து கையில் கொண்டு போகிறதுக்கு போய் 122 பேர் செத்து போயிருக்கானுங்களே, என்ன சொல்கிறது?
இந்த பக்கம் மதுவின் பிடியில் கள்ளக்குறிச்சியில் 64 பேர் மத மரணம். அங்கே உத்தரப்பிரதேசத்தில் மதவாதத்தின் வாட்ஸ்அப்லாம் நிறையா வந்தது. 122 பேரை பலி கொண்டு இருக்கிற அந்த போலே பாபா, இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அவர் தலைமறைவான், ஆனால் ஆசிரமத்திலேருந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு. முதல் தகவல் அறிக்கையில் அந்த போலே பாபா பேரே இல்லை. இதுதான் உத்தரப்பிரதேசம். போலி சாமியார்களை காப்பாற்றுவது மட்டும்தான் அவருடைய நோக்கமே தவிர வேறு நோக்கமே உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. அது யோகியாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் பட்டும் திருந்தாத ஜென்மங்கள். இனி அவள் திருந்த போவதில்லை. திருத்த வேண்டிய கடமை எதிர்கட்சிக்கு நிறையவே இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன்.